பள்ளி பேருந்து ஓட்டையிலிருந்து விழுந்து சிறுமி ஸ்ருதி உயிரிழந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரையும் விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை முடிச்சூரை அடுத்த வரதராஜபுரம் போக்குவரத்து கழக குடியிருப்பில் பரத்வாஜ் நகர் 6வது குடியிருப்பில் வசித்து வந்த ஆட்டோ ஓட்டுநர் சேது மாதவன் மகள் ஸ்ருதி சேலையூர் சியோன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். சம்பவத்தன்று பள்ளி முடிந்து ஸ்ருதி பேருந்தில் வீட்டுக்கு செல்லும் போது இருக்கைக்கு கீழே இருந்த ஓட்டையை மறைக்க போடப்பட்டிருந்த அட்டை விலகி அதில் ஸ்ருதி தவறி விழுந்தார். இதில் அவர் பேருந்தின் பின்சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறியாமல் பேருந்து ஓட்டுநர் சீமான் பேருந்தை இயக்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் தான் பேருந்தை விரட்டி சென்று பிடித்தனர். ஆத்திரத்தில் மக்கள் பேருந்து ஓட்டுநரை தாக்கியதோடு பேருந்துக்கும் தீ வைத்தனர். இந்த சம்பவம் சென்னை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் பள்ளி பேருந்துகளில் பயணிக்கும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பல்வேறு வழிமுறைகள் கொண்டு வரப்பட்டது. கடந்த 2012 ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செங்கல்பட்டு கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரையும் விடுதலை செய்து செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.